கனியன் வானிலை ஊடக நேயர்களுக்கு காலை வணக்கம். December 10, 2023 விரிவான தினசரி வானிலை அனுமானம். இதுவரைக்கும் கனியன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கான கிளிக் செய்து கொள்ளவும். இன்றைய காணொலியில இன்றைய தினம் தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும் என்பது குறித்து விரிவாக பார்ப்போம். அதற்கு முன்னதாக கடந்த 24 மணி நேரத்தில் December 10 காலை 8:30 நிலவரப்படி தமிழகத்தில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் ஆலக்கரை எஸ்டேட் பகுதியில் 10 சென்டிமீட்டர் மழையும், கோத்தகிரி பகுதிகளில் 8 சென்டிமீட்டர் மழையும், குன்னூரில் 7 சென்டிமீட்டர் மழையும், தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் பகுதிகளில் 4 சென்டிமீட்டர் மழையும் பதிவாயிருக்கு. உள் மாவட்டங்கள், தெற்கு தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் பல்வேறு இடங்களில் மிதமானது முதல் சற்றே கனமழையும், ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாயிருக்கு. தற்போது வானிலை அமைப்பை பார்ப்போம். தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நீடித்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி சற்று வலுவிழந்து காற்று சுழற்சியாக அதே பகுதியில் நீடித்து வருகிறது. இது மேற்கு நோக்கி படிப்படியாக நகரத் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது. இதன் விளைவாக தமிழகத்தில் இன்றைய தினம் December 10 பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும். பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்து காணப்படும். குறிப்பாக தென்கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல பரவலாக அடுத்த 24 மணி நேரத்தில் மழை எதிர்பார்க்கலாம். தென்கடலோர மாவட்டங்கள்ல பகல் நேரத்திலேயே விட்டு விட்டு மழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தென்கடலோர மாவட்டங்களான கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள்ல இன்று பகல் நேரத்துல அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும், ஒரு சில இடங்கள்ல கனமழையும் இருக்கும். விட்டு விட்டு மழை பதிவாகும். தெற்கு உள் மாவட்டங்களான மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தேனி, தென்காசி, திண்டுக்கல் மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்கள்ல மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழையை எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள்ல பலத்த மழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் வடக்கு உள் மாவட்டங்கள்ல வறண்ட வானிலை நிலவும். பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்து காணப்படும். ஓரிரு இடங்கள்ல இடியுடன் கூடிய மழை பதிவாகலாம். டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் டெல்டாவின் கடலோர பகுதிகளில் பிற்பகல், இரவு, மாலை நேரங்கள்ல இடியுடன் கூடிய மழை ஓரிரு இடங்கள்ல பதிவாகும். பரவலான மழைக்கான வாய்ப்புகள் குறைவு. தற்போது இந்த 5ஆம் சுற்று வடகிழக்கு பருவமழை கடந்த 2 நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல பரவலாக மழையை கொடுத்து வருகிறது. இன்றும் நாளையும் தென் மாவட்டங்கள்ல மழை எதிர்பார்க்கப்படுது. அதாவது December 10, 11 ஆகிய தேதிகளில் தென் மாவட்டங்கள்ல 5ஆம் சுற்றிலிருந்து மழை எதிர்பார்க்கப்படுது. பிறகு December 12, 13 ஆகிய தேதிகளில் மழை ஒட்டுமொத்தமாக குறைந்து காணப்படும். 14ஆம் தேதி முதல் மீண்டும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகோடி மாவட்டங்கள்ல இந்த 5ஆம் சுற்று மழை படிப்படியாக அதிகரிக்கக்கூடும். அதாவது வலு குறைந்த ஈரப்பதம் மிகுந்த கீழே காற்றின் காரணமாக 14, 15, 16 ஆகிய தேதிகள்ல இதன் காரணமாக டெல்டா மற்றும் வடகோடி மாவட்டங்கள்ல பயிர்களுக்கு உரமிடுதல், பூச்சி கட்டுப்பாடு போன்ற பணிகளை அடுத்த 2 தினங்கள்ல முடிந்தவரை முடித்துக் கொள்ளுங்கள். December 14 முதல் டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள்ல 5ஆம் சுற்று மழை படிப்படியாக அதிகரிக்கக்கூடும். தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நாளை, நாளை மறுநாள், அதாவது நாளை வரைக்கும் மழைப்பொழிவு நீடிக்கும். December 12, 13 ஆகிய தேதிகளில் மழைப்பொழிவு குறைந்து காணப்படும். அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் தென் மாவட்டங்களில் December 12, 13 ஆகிய தேதிகளில் நீங்கள் மேற்கொள்ளலாம். ஒட்டுமொத்தமாக தற்போது வரை மழைப்பொழிவு எவ்வாறு இருக்கிறது, வரக்கூடிய நாட்களில் எவ்வாறு இருக்கும், டெல்டா மாவட்டங்கள் மழைப்பொழிவு எவ்வாறு இருக்கும் என்பது குறித்தெல்லாம் இன்று மாலை விரிவான ஒரு காணொலி வெளியிடுகிறேன். December 14 முதல் December 25 வரையிலான December 3 மற்றும் 4வது வாரத்துல தமிழகத்துல பரவலாக வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுது. இதுவரை மழை பெறாத மாவட்டங்கள்லாம் நல்ல மழைப்பொழிவு பெறும் என எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக மத்திய கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்கள்ல நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். இது குறித்தான விரிவான அறிக்கை இன்று மாலை வெளியிடப்படும். நன்றி.